இன்றைக்கி பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாமே இன்டர்நெட் ஃபுல்லாக ட்ரெண்டிங் இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வரோம். அடுத்த 48 மணி நேரத்துக்கு உலகம் முழுவதும் இணைய சேவை பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதற்கான காரணங்கள் என்ன, அது என்ன தான் நடக்க போகுதுன்றது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வதேச அளவில் இணையதள சேவைகள் வழங்கி வரும் முக்கிய சர்வர்கள் அடுத்த 48 மணி நேரத்துக்கு முக்கிய பராமரிப்பு பணிகள் ஈடுபட உள்ளதால் உலகம் முழுவதும் ஆங்காங்கே இணையதள சேவை துண்டிப்பு ஏற்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது என்னென்னா, இது வந்து சர்வர் எல்லா இன்டர்நெட் ஒர்க் ஆகிறதுக்கும் வந்து மெயினாக தேவை. சர்வர்ஸ் எல்லாமே வந்து கனெக்டாக இருக்கும், வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து கனெக்டாக இருக்கிறது ஒரு சர்வரில் தான். அந்த சர்வரில் சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்க போகிறதுனால அதுக்காக அதில் ஏற்படுற அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்க சமயத்தில் நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஸ்லோவாகிறதுக்கும் சில இடத்துல சான்சஸ் உண்டு. சில ஏரியாக்களில் இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து எப்போவுமே இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க, இது வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து சாதாரணமாக இப்போ சின்ன ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சர்வர் ரூம் அந்த மாதிரிலாம் இருக்கும், அவங்களுக்குள்ள மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி இல்லை மந்த்லி அது மாதிரி பண்ணுவாங்க. இது குளோபலாக இன்டர்நெட்டில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ ரொம்ப குளோபலானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த நியூஸ் ரொம்பவே வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது குறித்து இன்று அறிக்கை வெளியிட்டுள்ள ரஷ்ய அரசு, சர்வதேச இணையதள பயனாளிகளின் நெட்வொர்க்குகள் இணையதள சேவை துண்டிப்பு பாதிப்பில் சிக்க வாய்ப்புள்ளது என்றும், ஆனால் இது சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்களுக்கு மட்டுமே நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. ஏன்னா இது குளோபலாக நடக்குதுன்றதுனால இதை ரொம்ப நேரமாக இதை மெயின்டெனன்ஸ் போச்சுன்னா இது வந்து ஏகப்பட்ட நஷ்டங்கள் மற்றும் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து வெப் வழியாக நிறையா தாக்குதல்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்றதுனால இதை ரொம்ப நேரமாக இந்த மெயின்டெனன்ஸ் நடக்காது. இது மேபி ஒன்லி ஃபியூ மினிட்ஸ் தான் நடக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க இப்போது அவங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பேஸ் பண்ணி அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். சில இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்களுடைய நெட்ஒர்க் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே நமக்கு நெட்ஒர்க் ரெக்கவர் ஆகிடும். அப்படி ரெக்கவர் ஆகலைன்னா அவங்க ஐஎஸ்பியை காண்டாக்ட் பண்ணாவே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை சரி பண்ணிடுவாங்க. இப்போ இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனோன்னா, இணையதள சேவைக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம், டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா வெப்சைட்ஸ்க்குமே வந்து டிஎன்எஸ் வந்து ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான தேவை. அதுதான் ரொம்ப எல்லாத்துக்கும், எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்க மாதிரி இது எல்லாத்துக்குமே வெப்சைட்ஸ்க்கு எல்லாருமே டிஎன்எஸ் ரொம்ப அவசியமாக இருக்கும். இந்த முகவரி புத்தகத்தில் கூடுதலாக பாதுகாப்பு அம்சங்களை சேர்த்து சைபர் வலைத்தள மோசட நடவடிக்கைகளை குறைப்பதற்காக இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாக இது அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இருக்கிற அந்த டிஎன்எஸில் வந்து பார்த்திங்கன்னா டொமைன் நேம் சர்வரில் கூடுதல் செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதனால் வெப்சைட் ஹேக்கிங், அப்புறம் வந்து வெப்சைட் வந்து அனானிமஸாக யார் வேணால் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் இல்லை கம்ப்ளீட்டாகவே அது நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக அடிஷ்னலாக சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை அப்டேட் பண்ண போகிறாங்க அந்த டிஎன்எஸ் சர்வர்ஸில். ஸோ அதுக்காக தான் இந்த மெயின்டெனன்ஸ். இது தவிர்த்து வேறு என்னென்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையதள சேவையை வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் நிறுவனமே இணையதள சேவை வழங்குநர்கள். அதாவது ஐஎஸ்பின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு யாருன்னு சொல்கிறோன்னா, இப்போ சில பேர் வீட்டில் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராட்பேண்ட், ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன், ஆக்ட் ஃபைபர்னட், இந்த மாதிரி இதில் தான் வந்து ஐஎஸ்பி இவங்கள தான் வந்து இந்த ஐஎஸ்பி பேஸ் பண்ணி தான் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளோ இம்பேக்ட் ஆகுன்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த ஐஎஸ்பிலாம் ஸ்ட்ராங்கான நெட்ஒர்க் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற நெட்ஒர்க் அதோட மேட்ச் ஆச்சுன்னா சீக்கிரமாக நமக்கு ரெக்கவரி ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்பவும் ஒரு பெரிய பதட்டத்துக்கு உண்டாக வேண்டிய விஷயம் நமக்கு கிடையாது. கொஞ்ச நேரம் பேசிக்கான யூஸ் பண்ணுறவங்களுக்கு, நெட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இம்பாக்ட் தெரியாது. கொஞ்ச நேரம் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், பட் ஆனால் சீக்கிரமாக நெட்டு வந்து ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. இதை வந்து ஆல்ரெடி ரொம்பவே ஸ்லோவாக இருக்க நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதுதான் வந்து இந்த 48 மணி நேரத்துக்கு உலகம் முழுவதும் இணைய சேவை பாதிக்கப்படும் அப்படின்ற சொல்லப்பட்ட நியூஸோட பேசிக்கான சில விஷயங்கள் தான் இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பேசிக்கான விஷயத்தை வந்துட்டு ரொம்ப பேனிக் ஆகாமல், அதனால் நெட்டே சுத்தமாக ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சில இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இது வந்து ஒரு ஜஸ்ட்டான நார்மலான மெயின்டெனன்ஸ் ஸ்பீடு தான். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். இது போன்ற சில வைரலான நியூஸ்கள் ட்ரெண்டுகள் நம்ம நியூஸில் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடைக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.